மறுபடி சரித்திர சுவடுகள் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. கடந்த கால நிகழ்வுகளின் முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாங்கள் தினந்தோறும் உங்களுக்கு சரித்திர சுவடுகள் நிகழ்ச்சி வாயிலாக தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாங்கள் இந்த அக்டோபர் மாதம் 9 பகுதியில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்பதாக இருந்தால், 1446 பொறுத்த வரையில் அங்குல் எழுத்துமுறை கொரியாவில் வெளியிடப்படுகிறது இன்றைய நாளில். அதேபோல் 1604 பொறுத்த வரையில் சூப்பர்னோவா 1604 பால்வழியில் கண்டுபிடிக்கப்படுகிறது இன்றைய நாளில். அதேபோல் 1635 பொறுத்தவரையில் தொல்குடி அமெரிக்கர்களுக்காக குரல் கொடுத்தமைக்காக ரோட் தீவை கண்டுபிடித்த ரோஜர் வில்லியம்ஸ் மாசச்சூட்டேஸ் குடியேற்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இன்றைய நாளில். அதே போல் 1835 பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் முக்கியமான கல்லூரிகளில் ஒன்றாக காணப்படக்கூடிய கொழும்பு ரோயல் கல்லூரியானது இன்றைய நாளில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 1874 பொறுத்தவரையில் அனைத்துலக அஞ்சல் ஒன்றியமானது இன்றைய நாளில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 1910 பொறுத்தவரையில் மாறுபடத்தில் உலக பயணம் மேற்கொண்ட பின்னர் விவிஎஸ் ஐயர் புதுச்சேரி திரும்பியிருக்கின்றார் இன்றைய நாளில். அதே போல் 1967 பொறுத்தவரையில் சேகுவாரா பொலிவியாவில் கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் புரட்சியை தூண்டினார் என்ற குற்றச்சாட்டில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய நாளில் சேகுவாரா அவர்கள். அதே போல் 1981 பொறுத்தவரையில் பிரான்சில் மரண தண்டனையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில். அதே போல் 1987 பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் நிதர்சனம் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் முரசொலி நாளிதழ் கட்டிடங்கள் இந்திய இராணுவத்தினரால் தகர்க்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் தான். அதே போல் 2001 பொறுத்தவரையில் இந்தியாவில் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இன்றைய நாளில் தான். அதே போல 2004 பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானில் முதல் தடவையாக பொது தேர்தல் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல 2006 பொறுத்தவரையில் வடகொரியா தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிறது இன்றைய நாளில். அதே போல 2012 பொறுத்தவரையில் பாகிஸ்தானிய தலிபான்கள் மலாலா யூசப்சியை படுகொலை செய்ய எடுத்த முயற்சியானது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது இன்றைய நாளில். தொடர்ந்து நாங்கள் பிறப்புகளை பார்ப்போமாக இருந்தால், 1876 பொறுத்தவரையில் தர்மானந்த தமோரர் ஹோசாம்பி இந்திய பௌத்த பேரறிஞராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் இன்றைய நாளில் பிறந்திருக்கின்றனர். அதே போல 1897 பொறுத்தவரையில் பக்தவைஷலம் தமிழ்நாட்டின் 6வது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் முற்றிய நாளில் பிறந்திருக்கின்றனர். அதே போல் 1908 பிறந்தவரையில் எம் ராமலிங்கம் எழுத்தாளராக இருந்த ஒருவர் அவர் முற்றிய நாளில் பிறந்திருக்கின்றனர். அதே போல் 1911 பிறந்தவரையில் பி எஸ் வீரப்பா தமிழக திரைப்பட நடிகர் அவர் முற்றிய நாளில் பிறந்திருக்கின்றனர். அதே போல் 1924 பிறந்தவரையில் இமானுவேல் சேகரன் இந்திய தலித் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் முற்றிய நாளில் பிறந்திருக்கின்றனர். அதே போல் 1940 பிறந்தவரையில் ஜான் லெனன் அவர்கள் இன்றைய நாளில் பிறந்திருக்கின்றனர். அதே போல் 1950 பிறந்தவரையில் ஜோடி வில்லியம்ஸ் அமைதி நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் முற்றிய நாளில் தான் பிறந்திருக்கின்றார். அதே போல 1966 பிறந்தவரையில் டேவிட் கேமரன் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமராக செயற்படக்கூடிய ஒருவர் அவர் தான் டேவிட் கேமரன் அவர் முற்றிய நாளில் பிறந்திருக்கின்றார். அதே போல் 1968 பிறந்தவரையில் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் முற்றிய நாளில் தான் பிறந்திருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் இந்த நாளில் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான சிறப்பு நாட்களை பார்ப்போமாக இருந்தால், விடுதலை நாளாக கொண்ட ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து 1962 விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். அதே போல விடுதலை நாளாக எக்வாடோர் இஸ்பானியாவிடமிருந்து 1920 விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். அதே போல தேசிய நானோ தொழில்நுட்ப நாளாக ஐக்கிய அமெரிக்க நாடுகள் இன்றைய நாளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இவைதான் இந்த அக்டோபர் மாதம் 9 இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கின்றன. மற்றொரு சரித்திர சூழல்களை சந்திப்போம். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் எம் என் சாது. தொடர்ந்தும் ஐபிசி தமிழோடு இணைந்திருக்கிறேன்.